Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புதினா சட்னி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம புதினா சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கலாம். இப்போ oil நல்லா சூடாகட்டும். இப்ப oil நல்லா சூடானதும் இதல 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கறேன் இது கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ இதல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் நாம இது வதக்கிட்டு அரைக்க தான் போறோம் அதனால ரொம்ப நைஸா கட் பண்ணனும்லாம் தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்குனதும் இதல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அத இதல சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு பல் ஒரு 5 சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு ஒண்ணா வதக்கிக்கலாம் இப்போ இதல நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன் நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதல 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கறேன். உங்களுக்கு மல்லி தழை இருந்துச்சு அப்படினாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் இல்ல இப்ப மல்லி தழை சேர்க்கல. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம புதினாவை சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு ஒண்ணா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்திருக்க புதினா வந்து நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்திருந்த புதினா எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு தான் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன் இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு நான் புதினா சட்னி வந்து தாளிக்க மாட்டேன் நீங்க தாளிக்கிறதுனா தாளிச்சுக்கோங்க பட் புதினா சட்னி வந்து தாளிக்கிறத விட தாளிக்காம சாப்பிட்டு பாருங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளோட புதினா சட்னி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க Thank you